ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் வந்து இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து, சப்போஸ் நம்ம சில நேரம் வந்து வாழைப்பழம் வாங்கிட்டோன்னா அது நிறைய வாங்கிட்டோன்னா நிறைய கணிஞ்சு ஒரு மாதிரி கணிஞ்சு போயிடும், கருப்பு கலர் ஆயிடுச்சுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதில் இனிப்பு, அது நல்ல கணிஞ்ச பழத்தில் வந்து இனிப்பாக இருக்கும். இப்போ அந்த பழத்தை வந்து ஒரு சிலர் வந்து சாப்பிட முடியலன்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. அது தூக்கி போட தேவையில்லை. அதை வச்சு கூட நம்ம பசங்களுக்கு டீ டைம் ஸ்நாக்காக கேக் செஞ்சு கொடுக்கலாம். அந்த வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழத்தை வச்சு தான் நான் கேக் செஞ்சு காமிச்சிருக்கேன். அது கூட மைதா பயன்படுத்தாமல், சுகர் எதுவும் பயன்படுத்தாமல், பழம் வந்து நல்லா பழுத்ததுக்கப்புறமா நல்ல இனிப்பாக இருக்கும். அந்த இனிப்பு அது சரியாக போகும். இது டீ டைமுக்கு நம்ம கேக்கு இந்த செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வர்றப்போ கேக் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அதான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது வந்து மைக்ரோவேவில் தான் செஞ்சுருக்கேன். மைக்ரோவேவ் இல்லாதவங்க கூட நமக்கு செய்ய முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். இங்கே குக்கரில் இல்லைன்னா ஏதாவது அடிங்கானமான பாத்திரத்தில் உப்பு போட்டுட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு அதை செஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய நான் மைக்ரோவேவ் இல்லாமையே எப்படி கேக் செய்கிறேன்னு கூட நான் 2-3 கேக் செஞ்சு காமிச்சிருக்கேன். என்னோடய சேனலில் அவைலபிளாக இருக்குது. அது அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். செய்கிறப்ப மைக்ரோவேவுக்கும் அதுக்கும் ஒரு 10 நிமிஷம் டைமிங்ஸில் தான் டிஃப்ரென்ஸ் வரும். மற்றபடி சேம் ஒரே மாதிரி தான் வரும். கேக் நல்லா வரும். கண்டிப்பாக ட்ரை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறதா பனானா கேக்கு. இது மைதா இல்லாமல் ரவையை பயன்படுத்தி செஞ்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் இன்றைக்கி மைக்ரோவேவில் செஞ்சுருக்கேன். நீங்கள் மைக்ரோவேவ் இருந்தால் மைக்ரோவேவில் நான் சொன்ன டைமிங்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் அடிக்கனமான பாத்திரத்தில் உப்பு வச்சு ஸ்டவ்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது மைக்ரோவேவ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 180°C ப்ரீஹீட்டுக்கு வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ இது ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இன்றைக்கி வந்து பிளெண்டர் கூட யூஸ் பண்ண போகிறதில்ல, மிக்சி ஜாரில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த வாழைப்பழத்தை இப்படி கைகளாலேயே பிச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 50 ml அளவுக்கு ஏதாவது ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் ஏதாவது சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 teaspoon வந்து நார்மல் குக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 1 cup அளவுக்கு இது ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறம் கெட்டியாக இருக்குது. இது வந்து கேக்கு தகுந்த கன்சிஸ்டன்சி. கொஞ்சமாக பால் சேர்த்துக்கணும். சேர்த்து திரும்ப அரைச்சிட்டு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கேக் டின் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு இப்போ அதில் ஃபில் பண்ணி நல்லா டேப் பண்ணி விட்டுட்டோன்னா நம்ம அது பபுள்ஸ்லாம் நல்லா செட் ஆயிரும். மேலே உங்களுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு அலங்கரிச்சுக்கோங்க. இப்போ திரும்ப அதே 180°C 25 minutes வைக்க போகிறேன். இப்போ வந்து வைக்கிறப்போ லோ ரேக்கில் வைங்க, ஹை ரேக்கில் வைக்க வேண்டாம். லோ ரேக்கில் வச்சுருங்க. மைக்ரோவேவ் இருந்தால் இப்போ பேக் ஆகிட்டுருக்கு. இப்போ பேக் ஆகி முடிஞ்சது, 25 minutes முடிஞ்சது. இப்போ வாங்க நம்ம கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களே பார்க்குறீங்க, நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு கேக்கு. இது டீ டைமில் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே கேக் வந்து நல்லா கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு நடுவில் குத்தி பார்க்கணும். பாருங்கள், இப்படி குத்தி பார்க்குறேன். கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. உங்களோட கேக் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்குங்கிறது இதுதான் அதுக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் இது டீமோல் பண்ணி எடுத்துடலாம்.